அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு, ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்ப உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தினுடைய உயரத்தை காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 4.1 கணக்கு எண் 2வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெண் விளக்கு கம்பம் கண்ணாடி ஆகிய படங்களை நான் எடுத்துக்கிறேன். இங்க கம்பத்தினுடைய அடியிலிருந்து இந்த கண்ணாடி உள்ள தூரம் 6.6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பத்தினுடைய அடியிலிருந்து கண்ணாடிக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு அங்கே 6.6 எழுதிக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெண் இந்த கம்பத்தினுடைய உச்சியை இந்த கண்ணாடி மூலமாக பார்க்குறாங்க. அதாவது இந்த கம்பத்திலேருந்து கண்ணாடிக்கு ஒளி வந்து இது அவங்களுடைய கண்ணை போய் சேருது. ஸோ இதை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா, இதாட்டம் கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பெண்ணினுடைய உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, 1.25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இதனுடைய உயரம் 1.25 எழுதிடலாம். அடுத்தது இந்த பெண்ணுக்கும் இந்த கண்ணாடிக்கும் உண்டான தூரம் இங்கே நமக்கு 2.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 எழுதிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கம்பத்தினுடைய உயரம். ஸோ இதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பின்னாடி இருக்கிற படங்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை. இதுதான் நம்மளுடைய உண்மையான படம். இந்த படத்தில் 2 முக்கோணங்கள் இருக்குது. ஒரு சிறிய முக்கோணம், அதே சமயத்தில் ஒரு பெரிய முக்கோணம். முதல்ல இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணமா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணணும். அதுக்காக இந்த முக்கோணங்களுக்கு முதல்ல பேர் கொடுக்குறேன். ஏ, பி, சி, டி, இ. இப்போ இந்த முக்கோணத்தில் ஈங்கிற கோணம் 90 டிகிரி. அதே போல் இந்த முக்கோணத்தில் டி அப்படிங்கிற கோணம் 90 டிகிரி. ஸோ இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கு. இந்த ஈங்கிற கோணத்தை எப்படி எழுதலாம்? ஏ, இ, பி. அதே போல் இந்த டிங்கிற கோணத்தை எப்படி எழுதலாம்? சி, டி, பி. ஸோ இந்த 2 கோணமும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணமானு சொல்கிறதுக்கு இன்னொரு கோணம் நம்ம சமம்னு சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒளியினுடைய பிரதிபலிப்பு விதி. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உள்ள 2 கோணங்களும் சமமான கோணங்கள். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இந்த கோணத்தை எழுத போகிறேன். ஏ, பி, இ. அடுத்தது இந்த கோணத்தை எழுத போகிறேன். சி, பி, டி. ஸோ இதுவும் சமமாக இருக்குது. 2 வெவ்வேறு முக்கோணங்களை எடுத்துக்கிட்டு அதில் 2 கோணங்கள் சமம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணம் ஆகும். எந்த விதிப்படி? ஏஏ விதிப்படி. ஸோ இது 2 நம்ம வடிவொத்த முக்கோணம்னு சொல்லிட்டோம். அதனால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்படிங்கிறத நாம் இந்த 2 முக்கோணத்துக்கும் யூஸ் பண்ணலாம்.
இந்த இரண்டு முக்கோணத்தில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பக்கம் CD அப்படிங்கிற பக்கம். ஸோ CD-யை முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். இதனுடைய ஒத்த பக்கம் எது அப்படின்னு பார்க்குறேன். இந்த CD அப்படிங்கிறது 90 டிகிரி கோணத்தில் இருக்குது. ஸோ இங்கே AE அப்படிங்கிற இந்த பக்கம் தான் 90 டிகிரி கோணத்தில் இருக்குது. ஸோ இதனுடைய ஒத்த பக்கம் AE. இப்போ அடுத்தது BD அப்படிங்கிற பக்கத்தை எடுத்துக்கிறேன். இந்த BD-ங்கிற பக்கம் இந்த கோணத்துலேயும் தொட்டிருக்கு, அதே போல் இந்த 90 டிகிரி கோணத்துலேயும் தொட்டிருக்கு. இரண்டு கோணத்துலேயும் தொட்டிருக்கிற பக்கம் சின்ன முக்கோணத்தில் எது அப்படின்னா EB. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் CD-க்கு பதிலாக X எழுதலாம், AE-க்கு பதிலாக 1.25 எழுதலாம், BD-க்கு பதிலாக 6.6 எழுதலாம், BE-க்கு பதிலாக 2.5 எழுதலாம். இங்கே வகுத்தலில் இருக்கிற 1.25 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறிடும். இப்போது 1.25 2.5 வகுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மேலையும் கீழையும் 100 பெருக்கிக்க போகிறேன். ஏன் 100 பெருக்க போகிறேன் அப்படின்னா இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக. 1.25 100 பெருக்குனா 125, 2.5 100 பெருக்குனா 250. இப்போ 125-க்கும் 250-க்கும் அடிக்கிறேன். 125 2 பெருக்குனா 250. ஸோ 2 வரும். இப்போ இந்த 2 இந்த 6.6 அடிக்கிறேன். 3 2 6 3 2 6. ஸோ  3.3 மீட்டர் அப்படிங்கிறது தான் எக்ஸினுடைய மதிப்பு. இங்கே ஏன் மீட்டர் போட்டேன் அப்படின்னா கேள்வியில் கொடுத்துருக்கிற எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய எக்ஸினுடைய ஆன்சரும் மீட்டரில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.